பிரதமர் மோடியின் வாரணாசி பயணம் இரண்டாவது முறையாக மழையால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தான் வெற்றி பெற்ற வாரணாசி தொகுதியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை கடந்த மாதம் 28ஆம் தேதி துவக்கி வைக்கவிருந்தார். கடும் மழை காரணமாக அந்த பயணம் ரத்தானது. இதன் காரணமாக வியாழனன்று பிற்பகல் வாரணாசியில் மக்கள் நலத்திட்டங்களை துவக்கி வைக்க பிரதமர் மோடி திட்டமிட்டிருந்தார். வியாழன் காலையில் இருந்தே வாரணாசியில் பலத்த மழை கொட்ட துவங்கியது. இதனால் கூட்டம் நடக்கவிருந்த மைதானத்தில் மழைநீர் தேங்கி நின்றதால் பிரதமரின் வாரணாசி பயணம் மீண்டும் ரத்து செய்யப்படுவதாக பிரதமர் அலுவலகம் அறிவித்தது. வாரணாசியில் 24 மணி நேர மின் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் 572 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ஒருங்கிணைந்த மின்சார மேம்பாட்டுத் திட்டப் பணிகளையும் அவர் துவக்கி வைக்கவிருந்தார். பிரதமரானதிலிருந்து இருமுறை தொகுதிக்கு சென்றுள்ள மோடி 3வது விஜயத்தை மழையால் 2 முறை ஒத்தி போட்டுள்ளார். இதனிடையே மைதானத்தில் மக்கள் அமர்வதற்காக மாபெரும் பந்தல் அமைக்கப்பட்ட போது மின்சாரம் தாக்கி ஒரு ஊழியர் இறந்தார். மோடி பயணம் ரத்தானதற்கு அதுவும் ஒரு காரணம் என்று உத்தரப்பிரதேச பாரதிய ஜனதா தலைவர் லட்சுமிகாந்த் பாஜ்பாய் தெரிவித்தாா்.